ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு லாங் டேவாக இருக்க போகிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு வேணுன்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு கடையில் என் பையன் பபுள்ஸ் எல்லாம் வேணுன்ற அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கால்ஃப் கிளப் ரோடு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோடு ரெண்டு சைட்லேயும் ட்ரீஸ் நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும் ட்ரைவ் பண்ணும் போது. என் பையன் பேசிகிட்டே வரான். ஸோ இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா எம்ரலைட்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க, இது ஒரு விமென்ஸ் காலேஜ். எம்ரலைட்ஸ் விமென்ஸ் காலேஜ் அப்படியே போனோம்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கால்ஃப் கிளப்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை. ஸோ கால்ஃபிங்கெல்லாம் நிறைய பேர் விளாடுவாங்க இங்கே, இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ். ஸோ மெடிக்கல் காலேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎஃப் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம். இது ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி, பட் இப்போது வேரியஸ் ரீசன்னால ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரியை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த ஒர்க்கும் இங்கே நடக்கிறது இல்லை. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தலக்குந்தான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃப்ரீஸ் பண்ணுற இடத்துலேருந்து மஸ்னகுடி மாயார் அந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போகலாம். ஸோ நாங்கள் தலகுந்தா தாண்டி போயிட்டுருக்கோம். என் பையனுக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்க போகுது இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தலகுந்தா தாண்டி நம்ம வந்திருக்கோம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கொம்பு தூக்கி மந்து. இன்றைக்கி வந்து தோடாஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. மோஸ்ட்லி நாங்கள் எல்லாருமே வந்தோன்னா ஃபிஷிங் இங்கே தான் போவோம். அந்த இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் ஃபேமிலியாக தான் ஃபிஷிங் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபிஷிங்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலை. ஸோ ஃபிஷிங் பண்ணுற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து ஒரு பைன் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீ தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபிஷிங் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும் ஃபிஷ். ஆக்சுவலி குருவியெல்லாம் கற்றுது கேட்குறதுக்கே நல்லாயிருக்குல்ல. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ஃபிஷிங் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ அந்த வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. அதை சஞ்சு ஃபிஷ் ஃபுட் என்ன போடுவாங்க அப்பா? அப்பா வந்து ரவை ரவை அப்புறம் மஞ்சள் அது வந்து ரெண்டையும் கலந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணிட்டு அதை வந்து பால் மாதிரி ஆயிடும். இது பண்ணி யாருமே ஓகே. ஸோ அதுதான் ஃபிஷ் ஃபுட்டு. ஆக்சுவலி இந்த ஆப்போசிட்டாக இருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. என்ன ஷூட்டிங் ஸ்பாட் வந்து மிருதம் படம், அப்புறம் இந்த பூமிக்காவா மூவி எல்லாம் எடுத்த ஸ்பாட்டு. அது அதோட வீடியோ நான் உங்களுக்கு லிங்க்ல அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அந்த இடத்துல நாங்கள் விசிட் பண்ணிடுவோம். அந்த பிரிட்ஜ் வந்து ஹெச்பிஎஃப் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து வாட்டர் போகிற லைன் அது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிஷிங் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபிஷிங் பண்ணும்போது நிறைய பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பேசினா ஃபிஷ் வராதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. எங்கள் மாமாலாம் வந்தால் எங்களை பேசவே விட மாட்டாங்க, அப்படியே பேசாமையே அமைதியாக ஃபிஷ் பிடிங்கன்னு சொல்லுவாங்க. எங்கே போகலாமா? சாஸ்வத்
இந்த டாலா இருக்க ட்ரீ எல்லாம் என்ன ட்ரீனு பார்த்தீங்கன்னா யூகலிப்டஸ் ட்ரீ. பாருங்க எவ்வளோ டாலா இருக்கு. அது ரொம்ப ஹாட்டா இருக்கா சிர்ஜாக்கள் டிக்க. சின்ன நம்ம எங்க வந்திருக்கோம் ஆதர்ஷ், எங்க வந்திருக்கோம் ஆதர்ஷ்? ஆ ஃபிஷ்ஷுக்கா? ஆச்சு என்னமா சாப்பிட்ற? அது பேர் என்ன சொல்லு? எனக்கு கொஞ்சம் தண்ணி ப்ளீஸ், தண்ணி ப்ளீஸ். நீ கையில் வச்சு கொஞ்சம் ஆதர்ஷ்க்கு.